நாட்டில் கொரோனா தொற்று பரவல் ஒரு சில மாநிலங்களில் அதிகமாகவும் இதர மாநிலங்களில் மிக குறைவாகவும் காணப்படுகிறது. கொரோனா தொற்று பரவல் தொடங்கி இன்றோடு சுமார் ஒரு மாதம் முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியாவில் தொற்று பரவல் கலவையான அம்சங்களுடன் காணப்படுகிறது. சில பகுதிகளில் மிக அதிகமாக பரவி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் குறைந்த அளவே தொற்று பரவல் காணப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டில் நேற்று மட்டும் 540 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒட்டுமொத்தமாக 5865 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 477 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் 17 பேர் தொற்று பரவாமல் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர், மொத்தமாக 199 பேர் இதுவரை இந்த தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக கூறினார். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1135 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் 72 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 669 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் சாங்லி மாவட்டத்தில் 26 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டதில் 22 பேருக்கு தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தகவலை அம்மாநில அமைச்சர் ஜெயந்த் பாட்டீல் தெரிவித்தார். தெலுங்கானாவில் 442 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 410 பேரும், ராஜஸ்தானில் 383 பேரும், அண்டை மாநிலமான ஆந்திராவில் 348 பேரும், கேரளாவில் 345 பேரும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே மிக அதிகமாக மகாராஷ்டிராவில் 117 பேரும், கேரளாவில் 83 பேரும் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அமோத் தாலுகாவில் உள்ள இக்கார் கிராமத்தில் இவர்களுக்கு நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாரூச் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் டி மோடியா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பஞ்சாபில் உயிரிழந்த 78 வயது மூதாட்டிக்கு கொரோனா தொற்று இருந்தது மரணத்திற்கு பிந்தைய பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. முண்டிகார் கிராமத்தைச் சேர்ந்த இந்த மூதாட்டி கடந்த 7 தேதி கரார் பொது மருத்துவமனையில் மேற்பட்ட உடல்நிலை கோளாறுகள் காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அன்றே அவர் உடல்நிலை கோளாறு காரணமாக உயிரிழந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரி கொரோனா தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டது. அதில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதுடன் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் அவரது வீட்டினர் அனைவருக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பீகாரில் மேலும் இருவருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதன் காரணமாக அம்மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. சிவான் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்காக பரிசோதனை மேற்கொண்டபோது முதல் முதலாக தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு இப்போது தொற்று இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.